தமிழகத்தின் 33வது மாவட்டமாக தென்காசி தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. புதிய மாவட்ட தொடக்க விழாவில் பங்கேற்க வருகை தந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலங்குளத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு தென்காசி மாவட்ட தலைவர் டிபிவி வைகுண்டராஜா, மாவட்ட செயலாளர் கணேசன், மாவட்ட பொருளாளர் கலைவாணன் மற்றும் சங்க நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வை அணிவித்தனர். பின்னர் கோரிக்கை மனு கொடுத்தனர். ஆலங்குளம் சுற்றியுள்ள பகுதியில் அரிசி ஆலை, எண்ணெய் ஆலை உள்ளிட்ட பல்வேறு ஆலைகள் இயங்கி வருகின்றன. தொழில் வளர்ச்சி செய்ய நகர் ஊரமைப்பு அலுவலக அனுமதி விலக்கு அளிக்கவும், ஆலங்குளம் தாலுகா வளர்ச்சியடைய அரசு மருத்துவமனை விரிவாக்கம், புதிய கல்லூரிகள், கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட கூடுதல் வசதிகள் ஆலங்குளத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை மனுவில் கூறப்பட்டிருந்தது.